குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழாவை காண 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கடற்கரையில் திரண்ட நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் கோலாகலமாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தசரா திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணமாக திருவிழா மிகுந்த கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்றது. இந்த ஆண்டு கட்டுப்பாடுகள் அனைத்தும் தளர்த்தப்பட்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த செப்டம்பர் 26 தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில் விநாயகர், முருகன், சிவன், பார்வதி என பல்வேறு வேடங்களை அணிந்து கொண்டு குழுவாகவும் தனியாகவும் ஊர் ஊராக சென்று காணிக்கை பெற்று கோவிலில் செலுத்தினர். 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற இந்த தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று நள்ளிரவு கடற்கரையில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கு எருமை, சிங்கம், சேவல் என பல அவதாரங்களில் வந்த மகிஷாசூரனின் தலையை முத்தாரம்மன் சூலாயுதத்தால் சூரசம்ஹாரம் செய்தார். இதனை கண்ட பக்தர்கள் ஓம் காளி, ஜெய் காளி, பராசக்தி என கோஷமிட்டு வழிபட்டனர். ஜெய் ஜெய் காளி, ஓம் காளி.